அனைவருக்கும் வணக்கம். சோமன் எனப்படும் சந்திரனுக்கு பிரகஸ்பதியால் ஒரு சாபம் ஏற்பட்டிருக்கு. அந்த சாபம் நீங்கும் பொருட்டு இந்த தளத்தில் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி இறைவனை வழிபட்டிருக்காங்க. இறைவன் அவனது சாபத்தை நீக்கி அருள் புரிந்திருக்காரு. அதனால் இறைவனுக்கு சோமேஸ்வரர் என்ற பெயரும் வழங்கப்பட்டிருக்காங்க. 5 நிலை கோபுரத்தில் அடுத்து 3 நிலை கோபுரமும் காணப்படுது. அதில் இறைவன் கிழக்கு நோக்கியும் அம்பிகை மேற்கு நோக்கி அருள் பாலித்துட்டு வராங்க. இப்படி நாம் பெற்ற சாபத்தை முழுமையாக நீக்கக்கூடிய சோமேஸ்வரர் திருக்கோவிலை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முத முறையாக நம்மளோட சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இறைவன் சுயம்பு லிங்கமாக தான் அருள் பாலித்துட்டு வராரு. இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 91வது தேவார தலம் பெற்றதாக சொல்லப்படுகிறது. அருள்மிகு சோமேஸ்வரர் திருக்கோவில் கும்பகோணம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் 1964 பக்தர்கள் ஒன்று கூடி வித்தியாசமான முயற்சி ஒன்றை எடுத்திருக்கு. ஒருவர் 100,000 வீரம், 100 பேர் சேர்ந்து சிவாய நம என்ற பஞ்சாட்சரம் மந்திரத்தையும் எழுதியிருக்காங்க. மொத்தத்தில் 1 கோடி மந்திரம் தேறியதுன்னே சொல்லப்படுது. எழுதியவற்றை வீணாக்காமல் பயன் செய்து 100 புத்தகங்களையும் ஒரு பெட்டகத்தில் அடுக்கி கோவிலில் வைத்திருக்காங்க. மிக அருமையான இந்த பெட்டகம் 40 ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வருகிறதுன்னே சொல்லப்படுது. அமுதக்குடம் உடைந்தபோது சிதறிய தீர்த்தம் இத்தலத்தின் முன்பு குளம் போல பெருகியது. இந்த குளத்திற்கு சந்திர புஷ்கரணி என பெயர் காணப்படுகிறது. காலப்போக்கில் இந்த குளம் அழிந்துவிட்டதாகவும் சொல்லப்படுது. முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து ஒற்றை காலில் பாதரட்சையுடன் காட்சி தருவதை கும்பகோணம் சோமேஸ்வரர் கோவிலில் நம்மளால் காண முடியும்னு சொல்லப்படுறாங்க. ஒரே பிரகாரத்தை கொண்ட இந்த கோவிலில் சந்திரனும் வியாழனும் பூஜித்திருக்காங்க. திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் இந்த தலத்தை வழிபடுவது சிறந்ததாக தான் சொல்லப்படுது. இந்த கோவிலுக்கு 3 வாசல்களும் காணப்படுது. ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தால் மாலீசர் மற்றும் மங்களநாயகி அம்மையை தரிசிக்கலாம். திருமால் வழிபட்ட ஈஸ்வரர் என்பதால் சிவனுக்கு மாலீசர் என்ற பெயரும் ஏற்பட்டிருக்கு. கட்டை கோபுரத்தை கடந்து வந்தால் சோமநாதர் மற்றும் தேனார்மொழி அம்பிகையையும் தரிசிக்கலாம். வடக்கு வாசல் வழியாக வந்தால் சோமேஸ்வரரையும் சோமசுந்தரியையுமே தரிசிக்கலாம். ஆக எந்த திசையில் இருந்து வந்தாலும் இறைவனோட அருள் கிடைக்கும் தலமாக தான் இது விளங்கிட்டு வருதுன்னே சொல்லப்படுது. இப்படி உள்மண்டபத்தில் சோமாஸ்கந்தர் அருள் பாலித்துட்டும் வராரு. கருவறை சுவர்களில் 8 பேர் வணங்கிய நிலையிலான சிற்பங்களும் காணப்படுது. மேலும் இந்த தளத்தில் நடராஜ பெருமான் தனி சன்னதியில் சிவகாமி அம்பாளுடன் காட்சி தராங்க. இவருக்கு காணா நட்டமுடையார் என பெயரும் சூட்டப்பட்டிருக்காங்க. இவரை பார்க்காமல் சென்றால் சென்றவருக்குத்தான் நஷ்டமே ஒழிய இறைவனுக்கு ஏதும் இல்லை என்ற பொருளில் இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லப்படுது. இவரை வணங்கினால் வியாபார விருத்தி, தொழில் விருத்தி, உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும் என்பது நம்பிக்கையாக தான் சொல்லப்படுது. முன்னொரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்ட போது பிரம்மன் மனம் வருந்தி பிரளயத்திற்கு பிறகு எனது படைப்பு தொழிலை எங்கிருந்து செய்வது என சிவனிடம் கேட்டிருக்காரு. சிவபெருமான் அவரிடம், நீ இப்போதே பல புண்ணிய தலங்களிலும் உள்ள மணலை எடுத்து அமுதத்தோடு சேர்த்து பிசைந்து மாயக்கும்பம் ஒன்றை செய், அதில் அமுதத்தை நிறைப்பு என்று சொல்லியிருக்காரு. அனைத்து ஜீவராசிகளுக்கும் விதையாக விளங்கும் சிருஷ்டி பீஜத்தை அதனுள் வை. அதன் மீது ஒரு தேங்காயை வைத்து அதை மா
மாவிளையால் அலங்கரித்து கும்பத்தில் நூல் சுற்று. அது பிள்ளைய வெள்ளத்தில் சாய்ந்து விடாத வகையில் ஒரு உரியில் வைத்து அந்த குடத்திற்கு வில்வத்தால் அர்ச்சனை செய் என்று சொல்லியிருக்காரு. அந்த கும்பம் பிரளய வெள்ளத்தில் தெற்கு நோக்கி செல்லும். அப்போது அந்த இடத்திற்கு நான் வருவேன் என்று சொல்லியிருக்காரு. இதன்படி பிரளய காலத்தில் வெள்ளமும் ஏற்பட்டிருக்கு. கும்பம் மிதந்து அமுத கும்பத்திற்கு ஆதாரமாக இருந்த உரி சிதறி விழுந்திருக்கு. அந்த இடத்தில் ஒரு லிங்கம் தோன்றியது. இந்த லிங்கத்தை சந்திரன் வழிபட்டான் என்றும் இறைவனுக்கு சோமேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டதாகவுமே சொல்லப்படுது. மேலும் இத்தல இறைவன் சுயம்பு லிங்கமாக தான் அருள் பாலித்துட்டு வராரு. இப்படி அமுத கும்பத்திற்கு ஆதாரமாய் இருந்த சிக்கத்திலிருந்து தோன்றியவரனே போற்றப்படுகிறாரு. இதனால் சிக்கேசம் என்றும் பெருமானுக்கு சிக்கேசர் என்றும் பெயர்கள் வழங்கப்பட்டிருக்காங்க. சந்திரனுக்கு அருள் செய்ததால் சோமேஸ்வரர் என்றும் ஏழை சோமநாதர் என்றும் தேவிக்கு சோமசுந்தரி என்றும் பெயர்கள் அமைந்திருக்குன்னே சொல்லப்படுது. வியாழக்கிழமையில் வழிபட்டதால் வியாழ சோமேஸ்வரர் என்ற பெயருமே சிவபெருமானுக்கு காணப்படுகிறது. பிரளயம் ஏற்படுவதை அறிந்த பிரம்மன் சிவனின் ஆடைப்படி சிருஷ்டி பீஜங்களை ஒரு குடத்தில் வைத்து பூஜித்தும் வந்திருக்காரு. அந்த குடத்தின் மூக்கு விழுந்த இடம் குடமூக்கு. அக்குடம் வைத்திருந்த உரி இத்திருக்கோவிலில் விழுந்து லிங்கமாகவே மாறியிருக்கு. அந்த காரணத்தினால் இத்தலத்திலுள்ள இறைவன் சிக்கேசர் என்றும் அழைக்கப்படுகிறாரு. அம்பிகை இறைவனின் திருமேனியை ஆரோக்கணித்த காரணத்தால் இந்த தலம் காரோணம் என்றும் அழைக்கப்படுது. அம்பிகைக்கு சோமசுந்தரி என்ற பெயருமே காணப்படுவதாக சொல்லப்படுது. இந்த கோவில் கிழக்கு முகமாக அமைந்துதான் காணப்படுது. ஐந்து நிலைகள் கொண்டது. அதனை தாண்டி கொடிமரமும் நந்தியும் காணப்படுறாங்க. அதன் வடக்கில் மாலீசர் சன்னதியும் மங்களாம்பிகையும் மேற்கு நோக்கி அருள் பாலித்துட்டு வராங்க. அருகில் கல்யாண விநாயகரும் காட்சி தராரு. ஒருமுறை திருமால் இத்தலத்தில் வந்து சோமேஸ்வரரை ஓராண்டு காலம் பூஜித்தும் வந்திருக்காரு. அதன் பயனாக அசுரர்களை அழிக்கும் வல்லமையும் பெற்றிருக்காரு. அவ்வாறு மாலுக்கு அருள் செய்த ஈசன் பெயர் மாலீசர். ராஜகோபுரம் வழியாக உள்ளே வந்தால் மாலீசரையும் மங்களாம்பிகையும் தரிசிக்கலாம்னே சொல்லப்படுது. சோமன் எனப்படும் சந்திரனுக்கு பிரகஸ்பதியால் ஒரு சாபம் ஏற்பட்டிருக்கு. அந்த சாபம் நீங்கும் பொருட்டு இத்தலத்தில் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி இறைவனை வழிபட்டிருக்காங்க. இறைவன் அவனது சாபத்தை நீக்கி அருள் புரிகிறாரு. அதனால் இறைவனுக்கு சோமேசர் என்ற பெயர் வழங்கப்பட்டிருக்குன்னே சொல்லப்படுது. ஐந்து நிலை கோபுரத்தின் அடுத்து மூன்று நிலை கோபுரமும் காணப்படுது. அதில் இறைவன் கிழக்கு நோக்கியும் அம்பிகை மேற்கு நோக்கியும் உள்ளதை காணலாம். பிரகாரத்தில் விநாயகர் சிற்றாலயம், முருகன் மற்றும் லிங்கமூர்த்தியும், திரிபுர சுந்தரி சன்னதியும், அருகில் நின்ற கோலத்தில் விநாயகர் ஆகியோருமே காட்சியளிக்கிறாங்க. கருவறை கோட்ட தென்முகன் லிங்கோத்பவர் ஆகியோரின் இருபுறமும் கைகூப்பிய சிலா ரூபங்களும் காணப்படுது. மேலும் முதுமை அடைவதால் உண்டாகும் நலிவை தீர்ப்பவரும் பிறப்பை அறுத்து கவலை தீர்ப்பவருமாகிய சோமேச பெருமான் அருள் பாலிக்கும் தளம் கும்பகோணம் சோமேஸ்வரர் திருக்கோவில்னு சொல்லப்படுது. திருக்குடந்தை காரோணம் என்று தேவாரத்துள் சம்பந்தரால் பாடப்பெற்ற சிறப்புக்குரிய தளமாக தான் போற்றப்படுகிறது. கும்பகோணம் பொற்றாமரை குளத்தில் கீழ்கரையில் தான் அமைந்திருக்கு. மேலும் இத்தலத்தில் அருள் பாலிக்கும் அம்பிகையின் திருநாமம் தேனார் மொழியம்மை. அம்பிகை இறைவனின் திருமேனியை ஆரோகணித்த காரணத்தால் இத்தலம் காரோணம் என்றும் அழைக்கப்படுகிறது. அம்பிகைக்கு சோமசுந்தரி என்ற இன்னொரு பெயருமே காணப்படுது. இந்த கோவில் கிழக்கு முகமாக அமைந்து கோபுரம் மிக சிறிய வகையில் தான் அமைக்கப்பட்டிருக்காங்க. அகிலம் உய்ய ஆனந்த நடனம் புரியும் நடராஜர் இந்த தலத்தில் அற்புதமாக காட்சியளிக்கிறாரு. முட்டை வடிவமான திருவாசியில் நட்டம் பயில்கிறார். அம்மை அருகில் நின்று கண்டு களிக்கிறார். அந்த பெருமானுக்கு ஆண்டுக்கு ஆறு கால அபிஷேகமும் நடைபெற்று வருகிறது. புரட்டாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தசியில் இத்தலம் நடைபெறும் நடராஜர் அபிஷேகம் சிறப்பு வாய்ந்ததாக தான் சொல்லப்படுது.
இன்றைக்கி இந்த வீடியோவில் சோமேஸ்வரர் திருத்தலத்தில் இறைவன் எப்படி சுயம்பலிங்கமாக தோன்றினார், இங்கு சோமன் எப்படி சிவனை வழிபாடு செய்து சாபம் நீக்க பெற்றிருக்காரு, இது போன்ற ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இது மட்டும் இல்லாமல் இங்கு அருள்பாலித்துட்டு வரக்கூடிய அம்பிகைக்கு எந்த நாட்கள் சிறப்பு வாய்ந்த நாட்களாக கருதப்படுகிறது, எந்த நாட்களில் வழிபாடு செய்கிறதுனால நமக்கு பலன் கிடைக்கும், இது போன்ற ரொம்பவே பயனுள்ள தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். நன்றி நண்பர்களே.